வணக்கம் என் அன்பு இனிய தமிழ் மக்களை, ஹை வீவர்ஸ், உங்கள் பார்வை எங்கள் தேவை, உங்கள் சன்ரைஸ் யூடியூப் சேனல். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நேற்று வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் மெயின் இடம் ரொம்ப இந்த வருஷத்துலேயே ரொம்ப ஹிட் அப்படின்னு பார்த்தா லவ் டுடே. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து டைரக்டராக இருந்து இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கார். ஏற்கனவே கோமாளி படத்தை எடுத்தவர், ரொம்ப அருமையாக இருந்திருக்காரு. 2 இயர் கிட்ஸ்க்கு எப்படி வேணுமோ மெஜேஸ் அழகாக சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. படம் எல்லா இடத்துலையும் ஹிட்டு, ரிசீவ் பண்ண எல்லாருமே அருமைன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாகவே அது உண்மை தான், ரொம்ப திறமையாக நடிச்சிருக்காரு, வச்சுருக்காரு. கதை சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு கேட்க போகிறாரு. போகிற இடத்துல சத்யராஜ் ஒரு அக்ரிமெண்ட் போகிறாரு. இன்றைக்கி பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் போனால் ஒரு நாளைக்கு மாத்திரம் மாற்றிக்கிங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகேன்னு பண்ணிடுச்சுனாக்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சிக்கல் ஏற்படுது, இப்போ நம்ம போல் 18 மெசேஜ் வரும், 18 பேர் ஃபோன் பண்ணுவாங்க, வைப்பாங்க, வெளியில் நல்லவனாக இருப்பான், ஆனால் ஃபோன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் எப்படி ஏது அப்படின்னு. அதே ஃபோன் வேறு ஆள்கிட்ட போனால் என்ன இருக்கும், ஒரு நிமிஷம் நம்ம ஃபோனை பிரிஞ்சிருப்போமா. ஆனால் இதுதான் கான்செப்ட், படம் சூப்பராக ஓடுது வைக்கிது. ஆனால் இதே கான்செப்டில் ஆல்ரெடி கொரியனில் ஒரு படம் வந்துருச்சு, அது வந்து ஃபேமிலி குட் மூவி, ஃபீல் குட் மூவி. இது வந்து லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு ரெண்டு பேர் மட்டும் சிம்பிளாக வச்சு எடுத்திருக்காரு. அது கொரியன் படத்தோட காப்பியா அப்படின்னு தெரியலை, இருந்தாலும் கொரியன் படத்துக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. என்ன அப்படின்னாக்கும், ஒரு டாக்டரை ஒய்ப்பு, அந்த டாக்டருக்கு வந்து 3 ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தாக வச்சாக, இப்போ திடீர்னு பார்த்தாக்க வேலை விஷயமா அங்கிட்டு போயிடாங்க. திடீர்னு அந்த டாக்டர் 3 பேரையும் கூப்பிட்றாரு, கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன், வாங்கப்பா கூட வாங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு 3 ஃப்ரெண்டு வராங்க, அதில் ஒருத்தர் வக்கீல், இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேனு, இன்னொருத்தருக்கு கல்யாணமே ஆகலை. மொத்தம் 3 பேர், 2 பேர் ஃபேமிலியோடு வராங்க, ஒருத்தர் சிங்கிளாக வரார். வரும்போது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் வர வச்சார் வரங்க, அவங்க ஒய்ப்பு வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சது, பண திமிர் பிடிச்சது, எதாக இருந்தாலும் பந்தாவாக பேசும் வைக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டுருக்கா, சாப்பிட்றும்போது திடீர்னு பார்த்தா அவருக்குள்ளே லேடிஸுக்குள்ளே பேச்சுவார்த்தையெல்லாம் முத்தி போயிருக்கு. ஏன்னா அந்த லேடிஸுக்கெலாம் என்ன சொல்லுதுன்னா, என் புருஷன் தங்கமானவர் வைக்க அவர் என் புருஷன் மாதிரி முடியாது வைக்கும் போது அந்த லேடிஸு கடுப்பாயிரு டாக்டர் கொண்டாட்டிக்கு, அதை ஏற்கனவே ஒரு மாதிரியான திமுன் பிடிச்சது. அப்படியா, சரி ஆம்பளை நீ நல்லா வந்துடுவீங்களா, ரொம்ப வேணாம், ஒரு மணி நேரம் நம்ம எல்லா போனையும் இந்த டேபிளில் வைப்போம், டேபிளில் சுற்றி உட்காந்துருப்பாங்க, அந்த டேபிளில் வைப்போம், யார் நல்லவோ கெட்டவனு தெரிஞ்சு போயிருமே அப்படிங்கும்போது பொம்பளையெல்லாம் ஓகே அப்படிங்கிதுங்க. ஆனால் ஆம்பளை வந்து யோசிக்கிறாங்க, ஆனால் முன்ன பின்னா இருக்கும்ல, நம்ம வீட்டில் தான் நல்லவமாக இருப்போம், வெளியில் எப்படின்னு எல்லாத்தையும் தெரியுமில்ல. சேர்ந்து வேறு வழி இல்லாமல் கட்டாயத்துக்காண்டி போனை வைக்கிறாரு. இப்போ இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வித்தியாசமான ஃபோன் கால் வருது வைக்கிது, லேடிஸ் பேசுறது வைக்கிது. இது கதையை சொன்னாக்கு லென்த்தாக போய்கிட்டே இருக்கோம், நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்படியே போயிட்டே இருக்கும்போது கடைசி பார்த்தாக்கா பிரச்சனை முத்தி போயிட்டு இந்த கூட்டத்தில் யாருமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். கடைசி இந்த டாக்டர் கொண்டாட்டியும் கூட சரி நல்ல பொம்பளை மாதிரி சொன்னிச்சு இல்லை, அதுக்கு பார்த்தாக்கான் இந்த வக்கீல்னு சொன்னேன்ல, இப்போ ஃப்ரெண்டு டாக்டரோட ஃப்ரெண்டு, அவன் கூட லிங்கில் இருக்கும், தொடர்பில் இருக்கும். கடைசியில் கடைசி பார்த்தா குடும்பம் சின்ன பண்ணாமல் ஆகிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வரும்போது சந்தோஷமாக போவாங்க, போகும்போது பார்த்தா சண்டையை போட்டுக்கிட்டு நீங்கள் கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் கொடுத்துரு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டு போயிடுவாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாப்பில, அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு என்ன காரணம், ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாப்பில் கூட அவர் கல்யாணமே ஆயிருக்காது, வயசு அதிகமாக இருக்கும், ஆனால் கல்யாணம் வேணாம் அவனான்னு சொல்லியிருப்பா. என்ன காரணம் பார்த்தா அவர் வந்து அந்த மாதிரி வடிவு சொல்வார்ல, நீ அவனானி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவருக்கு மெசேஜ் அனுப்பிப்பார், அந்த முத்தம் கொடுக்குற மாதிரி வைக்கிற மாதிரி வித்தியாசமாக. இதுக்கு ஒன்றும் புரியாது, என்னடா நீ தான் கல்யாணம் ஆகலைங்கிற லேடிஸ் கீடிஸ் எதுவும் செட் பண்ணியிருக்கே அப்படின்னு பார்த்தா ஆம்பளை ஃபோனில் பேசும்போது, எங்கே நீங்கள் ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி குரலில் பேசும்போது அவருக்கு கெட்ட பேராயிரும், எல்லாம் கெட்ட பேராயிரும், போயிடுவாங்க. கடைசி சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ரொம்ப சோகத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது எல்லாம் எப்பயும் போல் சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு இருப்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. என்ன அப்போ இருந்தேன் விஷயத்தை சொல்ல வருவாங்க, என்னென்னா இந்த மாதிரி சந்தேகப்பட்டேன் அப்படின்னா லைஃப்பில், ஒவ்வொருத்தர் சந்தேகப்பட்டு வச்சு இருந்தேன் அப்படின்னா லைஃப்பில் நிம்மதி இருக்காது. இது உங்களுக்கு கற்பனைக்காண்டி நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் எந்த குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்காது, இருக்கிற வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதோட படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இதெல்லாம் நடந்திருக்காது, நம்ம கற்பனைக்காக இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா சுகமாக எப்பயும் போல் யாருக்கும் என்ன எதுன்னு கண்டுக்காத மாதிரி எல்லாம் சந்தோஷமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, படத்தை அதோடு முடிச்சிருவாங்க. இந்த கதை சொன்னோம் அப்படின்னாக்க நிறையா சொல்ல முடியாது, இது ஒரு கொரியன் படம். எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, நான் மிஸ்டர் தமிழன், டப் மாசு, நான் யாரோ, அர்ஜுன் யாரோ, இந்த மாதிரி நிறையா பேர் ரிவ்யூ பண்ணுறாரு எக்கச்சக்கமாக. கொரியன் படம், சைனீஸ் படம், ரஷ்ய படம், அமெரிக்கன் படம், பிரிட்டன் படம், எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த இதில் நமக்கு பேச்சு சேர் பிடிக்கும் வித்தியாசமாக டைட்டில் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கதைகள் வந்துடுது. இது இவர் நம்ம
பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு தெரியுது. வேற ஆள் வச்சு பண்ணோம் அப்படின்னா செலவு அதிகமாகும், நம்ம நடித்தா சிம்பிள் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப விருப்பமாக அடிச்சிருக்காரு. இவருக்கு மட்டுமில்ல பல டைரக்டர்கள் கதை இல்லை அப்படின்னா கொரியன் படத்தை தான் எடுக்கிறாங்க, அதனால் தப்பு இல்லை. ஆனால் நம்ம நேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க்கு. இவர் அற்புதமாக அந்த பணியை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் போய் அதில் ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அந்த இதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த கொரியன் படம் அந்த படம் அதிலே இருக்குது. ஆமாம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்போ இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இணைந்தே பயணிக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.